ஹாய் ஸ்க்ரீன்ஷாட் வியூவர்ஸ், வெல்கம் டு பேச்சுலர்ஸ் சமையல் விருந்து. இன்னைக்கு எபிசோடில் நம்ம மகேஷ் பாயோட ஒரு சிக்னேச்சர் டிஷ், ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு ஒரு செட் ஆஃப் பேச்சுலர்ஸ் கொடுத்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க பர்ச்சேஸ் போகலாம். இன்னைக்கு என்ன எனக்கு பிடிச்ச டிஷ் தானே, சரி வாங்க போகலாம். இன்னைக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துடலாம். சிக்கன், பட்டர், வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மிளகுத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் டேஸ்ட்டுக்காக ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே கொஞ்சம் பச்சை மிளகாய் அண்ட் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம அந்த பட்டர் தான் வந்து பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பட்டரோடு அந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகும் போது நமக்கு அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சிக்கனை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வடைச்சட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ சிக்கன் நமக்கு நல்லா வேகணும். ஸோ வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிளகு வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த அரைச்சி வச்சுருக்க மிளகுத்தூள் பெப்பரை வந்து நல்லா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க சிக்கனை. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மணி டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத சொல்லுவார். டேஸ்ட் நல்லா வந்துருக்கு. இப்ப
இப்போ வந்து நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவியை வந்து டேஸ்ட் பண்ணியாச்சு. பெப்பர் சிக்கன் வந்து பேச்சுலர்ஸ் போய் கொடுத்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். பேச்சுலர் ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பேச்சுலர் ரூமை தட்டுவோம், யார் வந்து தருகிறான்னு பார்ப்போம். தூங்கிட்டாங்களா? பேச்சுலர்ஸ் மதிய விருந்து வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கிறதுனால இன்றைக்கி அதுவும் பெப்பர் கோழி குழம்பும் ஃபுல்காவும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது. பேச்சுலர்ஸ்க்கு இந்த மாதிரி வீக்லி வந்து அவங்க சண்டே கொடுக்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த பேச்சுலர்ஸ் இப்படி பண்ணுங்கிற கான்செப்டே நல்லா இருந்தது. ஃப்ரெண்டு இது மாதிரி சொல்லியிருந்தான், இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருந்தது. பெப்பர் சிக்கன், பெப்பர் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. சிக்கனு எலும்பு இல்லாமல் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு எல்லாம். எதிர்பார்க்கல, இன்னைக்கு நல்லா கொடுத்தது. ஸ்க்ரீன்ஷாட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றத பார்த்தோம். அதே மாதிரி செஞ்சுட்டு பேச்சுலர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுத்த அவங்களோட ஃபீட்பேக் என்னன்றதையும் கேட்டோம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு இருக்க சென்னையில் இருக்க பேச்சுலர்ஸ், மறக்காமல் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்டு அட்ரஸை வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் மறக்காமல் எங்களோட ஸ்க்ரீன்ஷாட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை.